என்ன கணேஷா தபாலா ஆமாங்க உங்க பையன் மாணிக்கத்துக்கு ரிஜிஸ்டர் தபால் வந்திருக்குங்க மாணிக்கா மாணிக்கா எங்க இருந்து வந்திருக்கு மெட்ராஸ் யுனிவர்சிட்டில இருந்து வந்திருக்குங்க நான் பாஸ் பண்ண சர்டிஃபிகேட் வந்திருக்கும்ப்பா தம்பி என்ன வேலைக்கு போக போகுது வேலைக்கு போக மாட்டேன் விவசாயத்தை தான் கவனிப்பேன்னு சொல்றான் விவசாயத்தை விட வேற பெரிய வேலை இருக்குது படிச்சவங்க எல்லாம் பட்டணத்து பக்கம் போகாம இப்படி கிராமத்திலே இருந்துட்டா கிராமம் ரொம்ப முன்னேறிருங்க ஐயா வரேங்க தம்பி வரேன் சனாசே சந்தவளூர் நடராஜ் இல்ல அவர் உன்னை வர சொன்னாருப்பா சாயங்காலம் போய் பாத்துக்கறேன் ஆட்டல ஊத்து வெட்டி ஆச்சி மக பல்லு விளக்க எச்சி தண்ணி பட்டதுன்னு அவ புருஷ எட்டு நாளா பேசலையா பேசுற ஆளுக வக்கனையா நாலு தெரு போய் சாணி எடுத்து கட்டறவளுக்குல தெரியும் கஷ்டம் லட்சுமிமா கணேசா மணியரா வந்திருக்கு இத வந்துட்டேன் ஆத்தா எங்க கஷ்டப்படுமோன்னு என் புள்ள ஒரு நிமிஷம் பொறுக்க மாட்டான் கரெக்ட்டா 10ஆம் தேதி பணம் அனுப்பிடுவான் பச்சா அடி பச்சா என்னப்பா மாமா பணம் வந்துருச்சா கடதாசி எங்க இந்த பணத்தை பாக்கும்போதெல்லாம் என் புள்ள முகத்தை பாக்குற மாதிரி இருக்கு உங்க புள்ள பட்டணத்துல என்ன வேலை பாக்குறாரு டாக்ஸி டிரைவரே அவன் எனக்கு ஒரே மகன் அவன் மேல உசுரையே வச்சிட்டு இருக்கேன் இவ கூட அவனுக்காக தான் காத்து இருக்க அப்ப நான் வரமா படியேண்டி நம்மளோ இன்னும் முத்துக்கண்ணு சொற்கண்டியா ஐயே முத்துக்கண்ணு முத்துக்கண்ணு கொஞ்சங்க கொஞ்சங்க ஐயர் வீட்டு போனே எல்லாரும் குங்களா வந்திருக்கீங்க தட்டு பழத்தோட என்ன பார்க்கவா இல்ல நம்ம பவானிக்கு அலங்காரம் முடிஞ்சிட்டு இருக்கு அவ இல்ல உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கா அது வெளியில இப்பதான போச்சு ஐயய்யோ அப்ப வாங்கடி போகலாம் எல்லங்கடி ஏப்பா இப்பதான ஒரு பானை கூழ் குடிச்சேன் குடிச்சிட்டு இன்னைக்கு பொய்யா சொல்றேன் குடிச்சதா நான் இல்லன்னு சொல்லலையே ஏம்மா உன் பாட்டுக்கு போயிட்டேனா என் பாடி என்ன ஆகுறது நான் நாலு வீட்டுக்கு வைத்தியம் பண்ண போறேன் வீட்டு யார பாத்துப்பா கூட்டல கூட்டிட்டு போக வேண்டியதானே இந்த பொண்ணாத பச்சரிக்கு நான் வேற காவலாக்கும் வாங்கறீ பவானிக்கு நான் ரெண்டே தாழப்படுத்தி இருக்கேன் அதெல்லாம் வாங்க என்னங்க உங்களுக்காக எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறது பவானிக்கு நான் போய் தான் அலங்காரமே பண்ணணும் சீக்கிரமா வாங்க பொம்பளைங்க விசேஷம் நான் எதுக்கு நீ போயிட்டு வா ரொம்ப நல்லா இருக்குங்க நம்ம வீட்டுக்கு வர போற பொண்ணு நீங்க வரலனா அண்ணன் ஏதா தப்பா நினைச்சுக்க மாட்டாரு நீ போ நான் வரேன் சரி சரி சீக்கிரமா வாங்க வாமா महालक्ष्मी मारी நாம ஊட்டு மாலைய புண்ணு கழுத்துல போடுங்க சொனமா அப்பளைய அழைச்சிட்டு வாங்க நிலங்களில் விவசாயம் செய்வதென முடிவு செய்துள்ளேன் அடுத்த கடிதத்தில் வரும் தேதியையும்
மற்ற விவரங்களையும் எழுதுகிறேன். இப்படிக்கு பழைய பண்ணையா நாகலிங்கத்தின் மகன் ராஜா. கேட்டியாடி இந்த அநியாயத்தா? அந்த நாகலிங்க பிள்ளைங்க இங்க வருதுங்களா? கேட்டியாடி பழைய பண்ணையார் இல்ல அவன் பிள்ளைங்க ஊருக்கு வருதான். அந்த குடும்பக்கார நாகலிங்க பிள்ளைங்க நம்ம ஊருக்கு வருதுங்களா? அப்படியா? அந்த குடும்பக்கார நாகலிங்கத்தோட பிள்ளைங்க நம்ம ஊருக்கு வர போகுதாம். என்ன மச்சான் எல்லாரும் வந்தாச்சு விவரத்தை எடுத்து சொல்லுங்க ஆ சொல்றேன் 15 வருஷங்களுக்கு முன்னால இந்த பொன்னகரம் கிராமத்துல பெரிய பண்ணையாரா இருந்த நாகலிங்கம் செஞ்ச கொடுமைகளை இங்க கூடி இருக்கிற பல பேர் மறந்திருக்க மாட்டாங்க இந்த கிராமத்துல அழுக சத்தம் கேட்காத வீடே கிடையாது வேர்வை சிந்தி உழைச்சவங்க அவன் செஞ்ச கொடுமைக்கு ரத்தம் சிந்தி கண்ணீர் விட்டதெல்லாம் நம்ம நெஞ்சில கட்டிப்பட்ட காயமா இருக்கு அவனுக்கு ஆண்டவன் கொடுத்த தண்டனையா பக்கவாதம் வந்து குடும்பத்தோட சிகிச்சைக்காக பட்டணம் போனவன் திரும்பாமலே போயிட்டு ஆனா அந்த கொடுமக்காரனுடைய ரத்தம் இப்ப இந்த ஊருக்கு வருது மறுபடியும் இந்த ஊருடைய அமைதி கெட்டாம இருக்க நாம என்ன செய்ய வேணும்ங்கற ஒரு முடிவெடுக்கத்தான் நாம எல்லாம் இங்க கூடி இருக்கோம் களை எடுக்க காரணமாக வேணாம் ஊர் எல்லைக்குள்ள அவங்க கால் எடுத்து வைக்காம நான் ஆள வச்சு பாத்துக்கறங்க அவங்க அப்பன் பண்ண குடும்பங்களுக்கு வெட்டி புதைச்சு வாரிசுலாம் பண்ணாதான் இந்த ஊர்க்காரங்க மனசு ஆறும் அவங்க சொத்து நிலம் போலாம் எதையுமே விட்டு வைக்க கூடாது ஒரே அடியா ஒழிச்சு கட்டணும் ஆமாங்க அவங்களை ஊருக்குள்ள விடவே கூடாது கொஞ்சம் பேசாம இருங்க நம்ம ஊருக்கு பெரிய ஒரு வேதாச்சலம் அவர் வார்த்தைக்கு நாம எல்லாம் கட்டுப்பட்டு இருக்கோம் அவர் அபிப்பிராயத்தை கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம் மன்னிக்கணும் எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட அபிப்பிராயம் கிடையாது இந்த ஊர்க்காரங்க உங்க எல்லாரோட முடிவையும் கேட்டு அதுக்கு தகுந்தவாறு தான் நான் முடிவெடுக்கணும் என்ன ஐயரே நல்லது கெட்டதுக்கு நியாயம் தெரிஞ்சவர் நீங்க உங்க அபிப்ராயத்தை முதல்ல சொல்லுங்க எனக்கு தோன்றது முற்ற காலைய கட்டி போடணும் தட்டுகளை ஒசத்தி வைக்கணும் அதுதான் முறை நான் ஏன் சொல்றேன் என்ன பாதிக்கப்பட்டவெல்லாம் பரிவாங்கணும் நினைச்சுட்டா நல்லவா யாருங்கற நம்பிக்கை எல்லாம் போயிடும் ஐயர் சாமி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களே ஊருக்குள்ள சொத்து நில வச்சிருக்கிறவளே வந்து வாழப்படாதுன்னு சொல்றதுக்கு சட்டத்திலயும் இடம் இல்ல மனுஷ தன்மையாவும் எனக்கு படலை அப்போ அவங்க இங்க வந்து வாழவிடணும் சொல்றீங்களா ஏறி வச்சி போனா யார் முண்டு குடிப்பா அதனால ஊருக்குள்ள இருக்க வாழ அவளுக்கு உதவி செய்ய விட்டுட்டா எப்படி வாழ முடியும் சொல்லிக்காம இருந்தா ஊரை விட்டு போடுவா ஐயர் சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்குது இந்த கிராமத்துல வாழ முடியாதுன்னு அவங்கள திரும்பி போக வைக்கிறதா நியாயமான முடிவு அதனால இந்த கிராமத்து ஜனங்க யாரும் அவங்களுக்கு உதவியோ ஒத்துழைப்போ செய்ய கூடாதுன்னு இந்த பஞ்சாயத்துல தீர்ப்பு சொல்லப்படுது அப்படி மீறி யாராவது அவங்களுக்கு உதவியோ ஒத்துழைப்போ செஞ்சா அந்த அக்கிரமக்கார குடும்பத்தை போல அவங்களும் ஒதுக்கி வைக்கப்படுவாங்க நடக்கிறது
வாங்க தம்பி. பரவாயில்ல. இப்படி கூடமா. தாத்தா ஸ்டேஷனுக்கு வருங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆமா தம்பி. ஸ்டேஷனுக்கு வரணும்ல தான் வண்டியை தயாரா வச்சிருந்தேன். காலையில பார்த்தா வண்டியில ஒரு சக்கரத்தை காணோம். கட்டி வச்சிருந்தா மாட்டையும் காணோம். அப்படியா? யாரை ஊத்திட்டு போனது? யாருன்னு சொல்றது? யாரை போய் கேக்குறது? இந்த ஊரே உங்களை வெறுத்துக்கிட்டு இருக்கு. இங்க வந்து எப்படி வாழ போறீங்களோ? வாழணும்னு முடிவு பண்ணி வந்ததுக்கு அப்புறம் எப்படியும் வாழ்ந்து தான் ஆகணும். எங்க வாழ விட போறாங்க? ஏன்னா இந்த ஊர்ல யாருமே உங்களுக்கு உதவியோ ஒத்துழைப்போ கொடுக்கப்படாதுன்னு பஞ்சாயத்துல முடிவு பண்ணி இருக்காங்க. ஆமாமா, அத நாங்க ரயில்வே ஸ்டேஷன் கிட்டயே பார்த்துட்டோமே. பிறந்த ஊரை பார்க்கணும்னு ஆவலா வந்திருக்கோம் இல்லையா லட்சுமி? வாங்க தாத்தா. சரி வாங்க, ஊருக்குள்ள வந்து பாருங்க. பாத்தின கைய கால முடிச்சிடும் போடா. இதுதான் உங்க அப்பா வாழ்ந்த வீடு. வாங்க தம்பி. நாங்க பிறந்த கிராமத்தை எங்களை கூட்டிக்கிட்டு வந்து காட்டாமலேயே போயிட்டீங்க. நீங்க வாழ்ந்த காலத்தை பெருமைய இன்னைக்கு பார்த்து நான் ரொம்ப பயந்துட்டேன்ப்பா. அப்புறம் நீங்க அவங்களை என்ன பயமுத்து வச்சிருக்கீங்க? எங்க அப்பா இந்த கிராமத்து ஜனங்க கிட்ட இரக்கம் இல்லாம நடந்துக்குவாருன்னு எங்க அம்மா இருக்கிறதுக்கு முன்ன சொல்லுவாங்க. ஆனா கிராமத்து ஜனங்க இவ்வளவு இருக்கிற அளவுக்கு எங்க அப்பா என்னதான் செய்தாரு? தம்பி, ஊருக்குள்ள நுழைஞ்சது மண்டவாரி இறக்கி திட்டினாலே லட்சுமி அம்மா. அவ யாரு தெரியுமா? உங்க அப்பா கொடுமைக்கு தானிய பறிகொடுத்து நெட்டதியா நின்னவப்பா. கண்ணார பார்த்ததை தாக்கி சொன்னான்னு அந்த கண்ணாசியோட ஒரு கண்ணை இல்லாம செய்துட்டார். ஊருக்கு வரமாட்டேன்னு எதிர்த்து சொன்னான்னு உத்தண்டி கால் நரம்ப அறுத்துட்டார். தம்பி, இன்னைக்கு இந்த ஊர் வேதாஜல மாத்திக்குத்தான் கட்டுப்பட்டிருக்கு. அவனை மீறி நீங்க எதுவுமே இங்க செய்ய முடியாது. எங்க அப்பா அவருக்கும் ஏதாவது தீங்கு செய்திருக்காரா? ஆமா, கண்ணுக்கு முன்னாடியே அவ அப்ப துடிச்சு செத்த காட்சியை பார்த்தவனாச்சு. உங்க அப்பாவுடைய அக்கிரமத்தை எல்லாம் கலெக்டர் பார்த்து மனு கொடுக்க போறேன்னு தேவராஜலத்துடைய அப்ப புண்ணிச்சாமி முடிவு பண்ணான். இந்த செய்தி உங்க அப்பா காதுக்கு எட்டிச்சு எரிமலையா புறப்பட்டார்.
ஊரே கதிகலங்க அவர் வண்டி புன்னச்சாமியை தேடி ஓடிக்கிட்டு எங்க அப்பாவோட சொத்துக்கள் அத்தனையும் எங்களுக்கு எப்படி சொந்தமோ அதே மாதிரி அவரை சம்பாதிச்சு விட்டு போன பாவங்களையும் எங்களுக்கு பாத்தியதும் சொத்து ஆளவும் பாவத்தை அனுபவிக்கவும் தான் இப்ப நாங்க வந்திருக்கோம் தம்பி உங்க அப்பா பிடிவாதத்துல ஆவேசம் இருக்கும் ஆனா உங்க பிடிவாதத்துல இவ்வளவு அடக்கம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் தாரம் பாதிகம் தாரம் பீதாரம் பீதிநாதனம் துஷதாம் காலதிட்டம் தம் ஸ்ரீ ராமச்சந்த் முன்னாடி உங்க வார்த்தைய நான் நம்புறேன் இப்பவே ஏரியில முங்குறேன் வாடா காம்போதி காம்போதியா என் கழுத பேரு சாமி வாடா வாடா வா டேய் மண்ண அறுத்துட்டு இருக்கு ஏரி பக்கம் போய் ஒரு பெரிய கல்ல தூக்கி வந்து வைக்கிறோம் ஐயோ நேரமாச்சு அத்தை தேடுவாங்க வாங்கி போகலாம் ஆமா ஆமா முத்துக்கண்ணே சீக்கிரமா துவைச்சிட்டு குளிடி போகலாம் அடி இருங்கடி ஒரு புடவைதான் இருக்கு துவைச்சு காய வச்சுட்டு நானும் சீக்கிரமா குளிச்சுட்டு வந்துடுறேன் வாங்க போலாம் ஏ மாரி இந்த கல்லு சிறுசா இருக்கு அந்த கல்லு பெருசா இருக்கு தூக்கம் வா தாம்போது கண்ணா இங்கே இரு நான் குளிச்சுட்டு வரேன் நான் குளிக்கும்போது நீ பார்க்காத வெளியூர் எனக்கு நீச்சல் தெரியாது இந்த குளத்துல ஆழம் அதிகமா கம்மியா இந்த ஆழம் தான் ஐயோ ஆழமா எதுக்கு குளிக்கிறது கல்லு இருந்த இடம் பள்ளமா இருக்கும் அது போதும் ஏய் துணியில காய வச்சுக்க பாத்துக்கிங்கடி அம்மா தாயே ஐயர் சொன்ன மாதிரி உன்னை நினைச்சு நான் முங்குறேன் ஊருக்குள்ள வழி கிடைக்க எனக்கு ஒரு அருள் செய்யம்மா அதிசயமா இருக்க கல்லா வரந்த ஆமா அது ஒரு பெரிய கதை கதையா போன ஜென்மத்துல
மதுரை ஆண்ட நெடுஞ்செழியங்கிட்ட நான் சேனாதிபதியா இருந்தேன். சேனாதிபதியா இருந்த ஆளு ஏயா கல்லா வந்த? போன ஜென்மத்துல சேனாதிபதி ஆன நான் வேட்டைக்கு போனேன். ஒரு புள்ளி மான் துள்ளி துள்ளி போச்சு. அம்பை எடுத்தேன், இல்ல வச்ச விட்டே ஒரு விடு. அம்பு நேர போய் ஒரு முனிவன் கொண்டையில பட்டு சண்டையில வந்துருச்சு. அவர் பேச நான் பேச, நான் பேச அவர் பேச, படக்குனு நீ கல்லா போக கடவுதுன்னு சாபத்தை கொடுத்துட்டாரு. தபார்னு காலில விழுந்தேன். சாமி எனக்காக என் மாமா மகள் காத்துக்கிட்டு இருக்கிறா, கல்யாணம் நடக்க போகுது, இந்த சமயத்துல இப்படி ஒரு சாபத்தை கொடுத்துட்டீங்களே, இதுக்கு சாப விமோச்சனம் உண்டான்னு கேட்டேன். கவலைப்படாதா கண்ணா, அடுத்த ஜென்மத்துல உன் மாம மக பழைய துணியால அடிச்சா உன் சாபம் தீரும்னு சொன்னாரு. இது பழைய துணி தானே? ஆமா. அடி என் மாம மகளே, மாமா எல்லாம் சவிக்குமா? மாமாவா? ஆமாண்டி, உங்க அப்பா தான் மாமா. ஒரு ஜென்மமாச்சே, மறந்துருப்பாளுங்க. என்னால இதை நம்பவே முடியலையே. நம்ப முடியலையா? நான் ஏன் கல்லா இருந்த மனுஷனா மாறினேன்? அடே முனிவா, திரும்ப சாபத்தை குடுற, நான் கல்லாவே போறேன். இருங்க இருங்க. ஐயோ பாவண்டி, கல்லுல இருந்து வந்த மாமாவ வீட்டுக்கு கூட்டிட்டு போடி. ஆமாண்டி, கூட்டிட்டு போண்டி. ஒரு ஜென்மமா கல்லுக்குள்ளவே இருந்துட்டேன், மாமா என் கண்ணுக்குள்ளவே இருக்கிறாரு. வீடுங்க இல்லையா? சாப விடும்போது ஒரு முறை துண்டோடையா இருந்த கேட்டனே நான் அந்த முனிவங்கிட்ட, என்ன சாமி சாபத்தை கொடுத்து துணிமணி எல்லாம் இல்லாம இப்படி அறத்துண்டோட நிறுத்திட்டீங்களே, அடுத்த ஜென்மத்துல என் மாமன் மக பார்த்தா என்ன ஆகும், என் மானம் போகுமேனு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னாரு, கவலைப்படாதா கண்ணா, உங்க அப்பா கழுது ரூபத்துல வந்து துணிமணியோட நிப்பான்னு சொன்னாரு. எங்க அப்பனை நான் எங்க போய் தேடுவேன்? இதே எங்க அப்ப பாசத்தை பாத்தியா, இளநி முறுக்கோட வந்து நிக்கிறான். அப்பா 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 அப்பா, உன் மாமனா வந்திருக்காருடி. என் மாமனார் கழுத ரூபத்திலேயே வரணும். ஐயோ, நானும் தங்கச்சியும் அப்படியே ஊர் சுத்தி பார்த்துட்டு வந்தேன். நேரத்தை பார்க்க போறான்னு சொன்னீங்க. நீங்க முன்ன போயிருங்க, நாங்க அப்படியே வந்துடும். தம்பி, இந்த ஊருக்காரங்க நல்லவங்க தான், ஆனா ரொம்ப கட்டுப்பாடானவங்க. பார்த்து போயிட்டு வாங்க. பார்த்துதான் தாத்தா. பெரியாத்தா, மூளை பெற்ற முனியம்மா புள்ள பெற்றிருக்காளாம். இந்த ஊரே அதிசயமா பேசுது. நீ நான் என்ன கல்லையா பெத்தோம்? இந்த ஊரு ஜனங்களுக்கு வேற வேலை என்ன? சாணி கட்ட போகும்போது பூனை குறுக்க வந்த மாதிரி சனியை நான் எதிரில வந்து நிக்கணும். போற காரியம் உருட்ட மாதிரி தான். நாமளும் குழந்தை இந்த மாதிரி கொஞ்சம் தானே போறோம். கல்யாணம் ஆகி ஒரு மாசம் ஆச்சு, இன்னும் புருஷன் வீட்டுக்கே போகல.
அதுக்குள்ள பேச்ச பாரு நாளைக்கு போறாளே இது மாதிரி ஒரு குட்டி அவ வயித்துல வந்ததோ இல்ல அப்ப எப்படி இருப்பான்னு நினைச்சு பார்த்தேன் இதே மாதிரிதான் இருப்பான் வயித்த பெருசா வச்சுக்கிட்டு நடக்க முடியாம ஐயோ அம்மா இருப்பவர்க்கு ஒரு வீடு இல்லாதவர்க்கு பல வீடு யாரை நம்பி யாரும் இல்லை ஆண்டவன் துணையை நீ தேடு வாழ்கின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாடமடி பெற்றவர்கள் பட்ட கடன் பிள்ளைகளை சேருமடி வாழ்கின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாடமடி பெற்றவர்கள் பட்ட கடன் பிள்ளைகளை சேருமடி சேர்த்து வச்ச புண்ணியந்தான் சந்ததியை காக்குமடி சேர்த்து வச்ச புண்ணியந்தான் சந்ததியை காக்குமடி அந்த வகையில் இந்த நிலையில் எனக்கோர் காவல் ஏதடி வாழ்கின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாடமடி பெற்றவர்கள் பட்ட கடன் பிள்ளைகளை சேருமடி மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாடமடி பெற்றவர்கள் பட்ட கடன் பிள்ளைகளை சேருமடி சேர்த்து வச்ச புண்ணியந்தான் சந்ததியை காக்குமடி சேர்த்து வச்ச புண்ணியந்தான் சந்ததியை காக்குமடி அந்த வகையில் இந்த நிலையில் எனக்கோர் காவல் ஏதடி வாழ்கின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாடமடி பெற்றவர்கள் பட்ட கடன் பிள்ளைகளை சேருமடி சரியான நேரத்திலே தெய்வம் வரும் எது சரியான
வாழ்கின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாடமடி பெற்றவர்கள் பட்ட கடன் பிள்ளைகளை சேருமடி சேர்த்து வச்ச புண்ணியந்தான் சந்ததியை காக்குமடி சேர்த்து வச்ச புண்ணியந்தான் சந்ததியை காக்குமடி அந்த வகையில் இந்த நிலையில் எனக்கோர் காவல் ஏதடி வாழ்கின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாடமடி பெற்றவர்கள் பட்ட கடன் பிள்ளைகளை சேருமடி வாழ்கின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாடமடி பெற்றவர்கள் பட்ட கடன் பிள்ளைகளை சேருமடி வாங்க தம்பி தம்பி இவ்வளவு நிலங்களும் உங்க நிலம்தான் எங்க அப்பாவுக்கு அப்புறம் பயிர் பார்க்காத இந்த நிலங்கள்ல நான் விவசாயத்தை ஆரம்பிக்க போறேன் உங்க நிலத்துல வேலை பார்க்க இந்த ஊர்ல யாரும் வரமாட்டாங்க தம்பி இந்த ஊர்ல தானே வெளியூர்ல இருந்து ஆளை கூட்டிட்டு வாங்க கூலி அதிகமா கொடுக்கலாம்னு சொல்லுங்க அது எப்படி தம்பி முடியும் என்னங்க எங்க அண்ணனும் ரெண்டு நட வந்துட்டு போயிட்டார் இப்ப பரிசம் போட்டா அறுவடையில கல்யாணத்தை வெச்சுக்கலாம்ல ஏன் மச்சான் பொண்ண கட்டி கொடுத்து வெளியூர் அனுப்புற மாதிரி என்ன ரோசனை பண்ணிட்டே இருக்கீங்க மச்சான் பொண்ணுக்கு என்ன வயசாயிடுச்சுன்னு இப்ப நான் அவசரப்படணும்ங்கற அது குழந்தை என்னைக்கு இருந்தாலும் தங்கச்சி மவனுக்குன்னு முடிவாயிடுச்சு அப்புறம் என்ன நீ ஒரு விவரம் கட்ட மச்சான் பவானியை சீக்கிரமா வீட்டுக்கு கொண்டாரணும்னு உன் தங்கச்சி தான் என்ன பாடா படுத்துறா அத்தாச்சி சொல்றதுலயும் தப்பு இல்ல சீக்கிரமா ஒரு முடிவை சொல்லி அனுப்புங்க இந்தம்மா அம்மா பவானி புளி பக்கத்துல இருந்த உடம்புக்கு ஆகாதும்மா இப்படி வாமா வா மருமக மேல நாட்டாமகரையாவுக்கு எவ்வளவு அக்கறை பாருங்க அம்மா மாமா போகும்போது அதிரசம் செஞ்சு வச்சிருக்கோம்ல அதை கொடுத்து அனுப்பலாமா அத்தைக்கு ரொம்ப பிடிக்கும் ஏம்மா அதிர்ஷம் உன் அத்தைக்கா இல்ல உன் அத்தானுக்கா போங்கப்பா ஐயா என்னடா பழைய பண்ணையா நிலத்துல விவசாயம் பண்ண வேளம்பட்டியில இருந்து ஆளுகளை கூட்டிட்டு வரேன் முத்தையா போயிருக்காங்க நாகலிங்கம் பிள்ளைங்க ஊருக்குள்ள ஊனி நிக்க வழி பாக்குறானுங்களா தம்பி என்ன தாத்தா அங்க பாருங்க வேளம்பட்டி ஆளுங்க வேலைக்கு வந்துட்டு இருக்காங்க தாத்தா எங்க நிலத்துக்கும் மழை வந்துருச்சு தம்பி கூடுன மேகத்தை காத்து களைச்சிடும் போல் இருக்க வானம் பார்த்த பூமி கூட என்னைக்கு ஒரு நாளைக்கு மழையை பார்த்துடும் இவங்க நெஞ்சில நீங்க ஈரத்தை பார்க்க முடியாது இந்த மண்ணில என் நம்பிக்கை விதைக்க போறேன் அதுல என் லட்சியம் விளையத்தான் ரொம்ப பொல்லாது தாவி தாவி போகுது தம்பி யாரு புதுசா இருக்க நம்பித்தவன் வகையரா புளியம்பட்டு மைனர் நீ மாடு கூட பிடிப்பியா பெருங்கால என்ன ஒரே பாச்சல் தான் சபாஷ் என்ன மைனரே
காலை பிடிக்க போறேன் நின்னுகிட்டே இருக்க இது போறதெல்லாம் காளைகளா தெரியலையா இதெல்லாம் மாடுகளா எட்டு புடிச்ச படுத்துக்கும் போல இருக்கு நல்ல பெருங்காளையா வரட்டும் ஓஹோ என் மச்சான் வேதாச்சலம் விட்டு காளை வரும் தைரியம் இருந்தா நெருங்கி பாரு வந்துடுச்சுப்பா என் மச்சா விட்டு முரட்டு காளை கேட்டியாடி பச்சையம்மா சொல்றத உன் வீட்டு காளைய எவனாவது புடிச்சிருவானா முடியும் அது முனீஸ்வரண்டி ஊட்டி நின்றுதுன்னா கொடல மாலையா போட்டுக்கோ அப்படின்னா அது ஜெயிச்சா வெளியில போய் மாலை வாங்க வேண்டிய தேவையில்ல இங்க பாருடி அந்த முனீஸ்வரனை பிடிக்க எந்த ஈஸ்வரனாவது வருவான் அப்படி எங்க வீட்டு காளைய எவனாவது மடக்குவானா இந்த செல்ல அவனுக்கு பரிசா கொடுக்குறேன் குடி பாப்பா ஐயோ கிட்ட நெருங்கிட்டா ஆள பார்த்தா புடிச்சிருவா போல இருக்கே பவானி ஐயோ செயினே யார் அந்த என்னடி ஜெயிச்சா கொடுத்துடுறேன் பழக்கம் மறக்க முடியுமான்னு அவர் காலை அடக்கி நான் ஒத்திக்க பார்த்தேன் என்ன நடந்து சொல்லமா
என்ன தம்பி யோசிக்கிறீங்க? பாத்தீங்களா, ஆகாதவங்களுக்கு இந்த ஊர் ஆரண்யவாசம். இதயம் இல்லாத இந்த ஜனங்கிட்ட நாம ஏன் ஒதுக்கப்பட்டு வரணும்? நாம இனிமே இங்க இருக்கவே வேண்டாம். வாங்க, நான் போகலாம். தங்கச்சி, ஒரு தனிப்பட்ட மனிதனோட சொல்லுக்கு கட்டுப்படுறாங்கன்னா மனசாட்சி உள்ள ஜனங்கன்னு தெரியுது. அதனால ஊருக்காரங்களை விட அந்த தனிப்பட்ட மனுஷனை தான் மாட்டணும். 5 வருஷமா எவனும் பிடிக்க முடியாத என் மாட்டை இந்த புளியம்பட்டிக்காரன் மடக்கிட்டானே. நம்ம ஊருக்காரங்க சரியே இல்லைங்க, இல்லைன்னா வெளியூர்காரன் உள்ள வர முடியுங்களா? இருந்தாலும் பையன் கொஞ்சம் கெட்டிக்காரன் தாண்டா, நானே அவங்கிட்ட பேசணும்னு நினைச்சேன், ஆளு அம்படல. இவன் எங்க இங்க வர்றா? உங்களை தான் பார்க்க வந்திருக்கேன். ஓஹோ, நியாயம் பேசவா நியாயம் கேட்கவா? இல்ல, சந்தேகத்தை தீர்த்துக்க. மாடு முட்டுச்சங்கிறதுக்காக கண்ணுக்குட்டியை கட்டி வச்சு சித்திரவதை பண்றீங்களே, எதுக்காக? ஊருக்குள்ள வந்திருக்கிறது சிறுத்தையோட குட்டின்னு தெரியும்பா. பயத்தோடு இருக்கிறவங்களுக்கு நகத்தோட பிறந்ததெல்லாம் உடலை காயப்படுத்திடுமோ நினைக்க தோணும். எங்க நினைப்ப நீ விளக்க வேணாம். என்ன விஷயமா எங்கிட்ட பேச வந்திருக்கிற, அத சொல்லு. எங்க அப்பா செய்த தவறுகளுக்காக எங்களை பழிவாங்காதீங்க. ஊர் பஞ்சாயத்துல நீங்க எடுத்த முடிவை மாத்தி எங்களை இந்த ஊருக்காரங்க மதிக்க வழி செய்யுங்க. ஊர் எடுத்த முடிவை நான் மாத்த முடியாது, அதனால நீ ஊரை மாத்திக்கிறதான் நல்லது. பிறந்த ஊர்ல வாழ வந்துட்டோம், இனி திரும்பி போற அபிப்பிராயமே இல்லை. நீங்க தடுத்த விவசாயத்தை இந்த ஊருக்காரங்களை வச்சே நான் ஆரம்பிக்கிறேன். தம்பி, இந்த ஊர்ல ஒருத்த மனசுல கூட நீ இடம் பிடிக்க முடியாது. உன் நிலத்துல ஒரு நெல்லுமணிய கூட விதைச்சு விவசாயம் பண்ண முடியாது. பெரியவரே, எங்க நிலத்துல மணலை காய வைக்க உங்க ஊர் மழையை தடுக்க பாக்குறீங்க, முடியுமா? நானும் பாக்குறேன். பாக்குறேன்னு எங்கிட்டயே பந்தயம் கட்டிட்டு போறான். சரி, நானும் பாத்துறேன். முத்து மாணிக்க, முத்து மாணிக்க, முத்து மாணிக்க. என்னப்பா என் பேர்லாம் முத்து மாணிக்க கூப்பிட்டீங்களே?
நான் போன ஜென்மத்தை பத்தி பேசிட்டே நான் கீழ குடிச்சி இருக்கறேன் இதே மாதிரி தாங்க தர்பார்ல நான் எழுந்திருச்சு எதுக்கு தகராறு திரும்ப உடங்க பார்க்கலான்னு கண்ணகி கோபத்துல சிலம்ப தூக்கி எரிஞ்சா பாருங்க மாணிக்கமா செதறிச்சு அதுல ஒரு மாணிக்கம் போய் தெரச்சலையில பட்டு சுத்தி புடிச்சிச்சு அது பரவர வேகத்தை பார்த்துட்டு நான் பிச்சுக்கிட்டேன் இப்ப மதுரையில உடஞ்சிட மாடக்குளம் அம்மா அப்ப அதுக்கு பேரு நீராடி மண்டபம் நான் ஓடி போய் அதுல முங்கிட்டேன் நானும் வெளியே இருந்திருந்தா கருகி சாம்பலா இருப்பேன் குடுத்தனம் பண்ண முடியாது நீ சொன்ன வசனத்தை எல்லாம் நான் எங்கேயோ கேட்டிருக்கேனே அதானே போன ஜென்மத்துல இவன் என் படையில சேவகனா இருந்திருப்பான் ஆஹா வாங்க வாங்க என்ன வைத்தியரியா வாங்க போன ஜென்மத்து மரபக ஏறி கல்லுந்து வந்திருக்கானே ஆமா எங்க இருக்க இங்கதான் இருக்கான் விவரம் தெரிஞ்சவரு நீங்களா பார்த்து சொல்லணும் கலிகாலத்துல கல்லுல இருந்து ஒரு மனுஷன பொண்ணுங்க கண்ணால பார்த்துதான கூட்டிட்டு வந்திருக்காங்க இருக்கான் பாருங்களேன் இந்த பிள்ளையா பெரிய கவிச்சு இப்ப இருந்தா எங்க போயிட்டான் சம்பந்தி எந்த மவனை மாப்பிள்ளைக்கு தோப்பலாவது என்ன இருக்குங்களே தாபம் சரியா புடிச்சிருக்காது பைய திரும்ப கல்லா போயிருப்பான் ஏமா அழுவுற கண்ணால பார்த்த என் மச்சான நான் கல்லா விட மாட்டேன் அச்சா எங்க இருந்தாலும் வந்துரு நான் செத்து போயிடுவேன் போன ஜென்மத்து கருமம் தொலைஞ்சதுன்னு விட காலையில ஏரிக்கரையில கல்லு கிடக்கான்னு பார்த்தா தெரியும் டி அந்த கல்லு இருந்துச்சு அப்படியே கட்டிட்டு வந்தா போனா கெட்ட சொப்பன விட்டும் ஏமா நின்னுட்டு போய் தூக்குறது இடமா சாப்பிட கூட எதிரி போறங்க மண்ணு வந்து போன மாதிரி எழுதிறீங்களா ஆளுனா கூடிக்கிறாங்க அட உள்ள போய் தூங்க பாவி ஒளிஞ்சா இவ்வளவு நேரமா நீ இதுக்குள்ளே ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த அவசரத்துக்கு இதான் கிடைச்சது பூந்துட்டேன் ஆமா உன்னை பாக்குறதுக்கு ஐயர் வந்தாரு அவர் பார்த்தா பயந்து அவர் உள்ள போயிட்டா நீ இவ்வளவு நேரமா சோறுதான திங்கிற கூழு பிடிக்கிறேன் அதான் இறங்கி போச்சு என்னடா பாண்டியனுடைய அரசனின் சேனாதிபதியாக இருந்த நான் கேவலம் இந்த ஐயருக்கா பயப்படுங்க கண்ணம்மா டியாண்டோ டியாண்டோ டியாண்டோ
ஐயா, உங்க உடம்புக்கு என்ன? ஒண்ணு இல்ல பாப்பா. இருமல் ஜாஸ்தியா இருக்கே. நீங்க பணம் ஒண்ணு தர வேண்டாம். நான் மருந்து தரேன். உங்களுக்கு சீக்கிரமா குணமாயிடும். இந்தா இந்தா. நீ ஒண்ணு மருந்து தர வேண்டாம். ஊர்க்காரங்க பார்த்தா எங்களை பாடா படுத்துருவாங்க. போ போ. படித்துறைய எண்ணிக்கிட்டு பத்தினி போனாலாம். பொடிமரம் சாஞ்சி மணியில விழுந்ததா. பேசல அழுக பேச்சு. வாயிலேயே வெத்தலையை போட்டுக்கிட்டு. போ. ஏண்டி சுத்தத்துல கொட்டி வச்ச முளகாய் வத்தல அப்படியே போட்டுட்டு எங்கடி ஊரை சுத்திட்டு வர்றேன். அவன் வரட்டும். அத்தா அத்தை விஷயம் தெரியுமா? பவானி மலைப்பாறையில இருந்து உறிஞ்சவள பிரிஞ்சா. அடி ஆச்சி மலைப்பாறை பக்கமா போன. என் புள்ள வரட்டும். உன்னை கட்டி வச்சு உன் கொட்டத்தை அடக்குறேன். என்னத்த அடிபட்டுருச்சா? என்னம்மா தலையில அடிபட்டுருச்சா? ஆமாமா. நீயா அப்பா அர்த்த தாலிக்கு மக ஒத்தனை கொடுக்க வந்துட்டா ஒத்தனை போடி. எங்க அப்பா செஞ்ச தவறுக்கெல்லாம் எங்களுக்கு தண்டனை கொடுங்க. பகச்சு ஒதுக்காதீங்க. ஆமா உடஞ்ச பானைக்கு ஒட்டு போட்டு பாக்கணுமாக்கும். பாப்பா அண்ணனும் தங்கச்சியும் ஆலவட்டம் போட்டுக்கிட்டு நாலு பக்கம் சுத்துதுங்க. அத்தை அத்தை தபால்காரர் வந்திருக்காரு. கணேசா அடியாத்தே இந்த மாசம் எம்மாவை இவ்வளவு சுருக்கா பணம் அனுப்பிச்சிட்டானா? கொண்டா கொண்டா. அம்மா 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 மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சீக்கிரம் அனுப்பிச்சிருப்பாரு. மாமா கடதாசி எங்க? இந்த தடவை வரல. வரலையா? பாத்தியா அத்தை மாமா ஊருக்கு வரட்டும். அது முகத்தை கூட முடிக்க மாட்டேன். அடி போடி போடி போக்கத்தவள. எம்மாவே ராசா வாட்ட வந்து நின்னுட்டா. நீ சீவி சிங்க அரிசி அவன் முன்ன வந்து நிக்க மாட்டியா? ஏன் கணேசு என் மகன் தபால் போடாம இருக்க மாட்டானே, தவறி போச்சா? ஆமாமா எழுத்து சரியில்லைன்னா அது டெட் லெட்டர் ஆபீஸ்க்கு போய்டும். எங்க போகும்? எங்க போக போகுது? அடுத்த முறை கண்டிப்பா போடுவாரு. போடுவா போடுவா. நீ மைய போடு. அம்மா அம்மா டாக்டர்மா அங்க ஒருத்தர் காய்ச்சல ரொம்ப முடியாம படுத்து கிடக்குறாருமா. எங்கப்பா? இங்கதாம்மா பக்கத்து கழுத்த மேட்ல. சீக்கிரமா வாங்கம்மா. அதோ அங்க படுத்துக்காரு அவர்தாம்மா. வைத்தியம் பண்ண வந்துட்டியா? உங்க அப்ப இந்த கண்ணை குத்தி கெடுத்துட்டான். இதுக்கு நீ வைத்தியம் பண்ணி எனக்கு நீ பால் கொடுக்க முடியுமா? உங்க அப்ப என் கால ரொம்ப அறுத்து மொடமாக்கி உன்னால அந்த காலை கொடுக்க முடியுமா சொல்லு. எனக்கென்ன உங்க அப்ப செய்திருக்கான்னு பாக்குறியா? கட்டி கொடுக்க இருந்த என் தங்கச்சி உங்க அப்ப கடத்திக்கிட்டு போயி வக்கரத்து வெளியே வரட்டா. நான் உள்ள வந்திருக்கேன் உன்னை தீர்த்து கட்டாம விட மாட்டேன். என் கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு ஒரு வலுவான கை இந்த ஊரிலேயே இருக்கக்கூடாது. அந்த வலுவான கை இதுதான். வைத்தியத்துல இவருக்கு கைய கொடுக்க முடியுமா? இந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தருடைய மனசையும் கப்பம் புண்படுத்தி அதுக்கு என்ன மருந்து வச்சிருக்க சொல்லு 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 மேல போடு. வரட்டுமா? அப்ப சரிங்க. ஹே 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 ஹே
ஒவ்வொரு அரிசியிலையும் அவன் பேர் எழுதி வச்சிருக்கும்னு சொல்லுவாங்க. நாம என்னதான் உன் தம்பிக்குன்னு கொடுத்தாலும் அதுல யார் பேர் எழுதி வச்சிருந்ததோ அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. என்னம்மா சோத்தையே பாத்துக்கிட்டு இருக்க? அப்பப்போ இந்த சோத்துல பாத்தீங்களா உங்க பேர் எழுதி இருக்குப்பா. அடடே இதுல பவானி கை எழுதி தெரியுதே. பாத்தீங்களா சாமர்த்தியத்தை இவ சாப்பிடாம ஏதாவது சொல்லி உங்களை சாப்பிட வைக்கிறா. பாக்கியா பவானி குழந்தையா இருந்தப்போ நீ அவளுக்கு ஊட்டி விட்ட, இப்ப எனக்கு அவ ஊட்டி விடுறா. சரி சரி உள்ள போய் கொஞ்சம் ஊருக்காட்டு மேலக்கலையா. வாங்க பாக்கியா இவங்களுக்கு இல போட்டு. நாங்க சாப்பிட்டு வந்தோம், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிட்டு போலான்னு வந்தோம். அப்படியா? சொல்லுங்க, நீங்க சாப்பிடுங்க, விவரத்தை மட்டும் சொல்லிட்டு போயிடும். சரி சொல்லுங்க. நாகரிகத்தோட பிள்ளைகளுக்காக முத்தையன் புளியம்பட்டில இருந்து அரிசி பருப்பெல்லாம் வாங்கிட்டு வந்தா. ஓஹோ, சாப்பாட்டுக்கு வெளியூர்ல இருந்து வழி பண்ணிக்கிறானா? ஆனா நாங்க வழிபடல, தகவல் கிடைச்சதும் வண்டிய பாதி வழியிலே மறிச்சு அரிசி பருப்பு அத்தனையும் புடுங்கிக்கிட்டு முத்தையனை அடிச்சு அந்த வண்டியிலே போட்டானு. சோத்துக்கு வழி இல்லாம அவனும் அவன் தங்கச்சியும் இந்த ஊரை விட்டே ஓடணும். அவன் வீம்பு நம்ம கிட்ட எத்தனை நாளைக்கு நடக்கும்னு பாக்குறேன். சரி சரி, இந்த விஷயம் ஊருக்குள்ள யாருக்கும் தெரிய வேணாம், நீங்க புறப்படுங்க. தாயே நான் பிச்சை போடுதாயே. பாக்கியம் பாவம் கொஞ்சம் சோறு கொண்டு போய் கொடு. இந்த என்னம்மா அது சாப்பிடாம அப்படி என்ன யோஜனை பண்ணிட்டு இருக்கிற? ஒண்ணு இல்லப்பா, வந்து நம்ம வீட்டு அரிசி இல்ல பிச்சைக்காரன் பேர் எழுதி இருக்கு. நமக்கு ஆகாத வீட்டு அரிசி நீங்க எடுத்துக்கிட்டீங்களே, அதுல உங்க பேர் யாரு எழுதி வச்சா? பாரு
நீ அதிகமா சாப்பிடணும் அப்பா கிட்ட அதிகமா பேச கூடாது சார் என்ன கணேஷ் என்ன விஷயம் உங்களை பார்க்க தான் சார் வந்தேன் ஆமா அந்த லட்சுமி அம்மா எப்படி இருக்காங்க பணத்தை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க ஆனா பிள்ளை சீக்கிரம் வந்துருவான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க சார் நெருப்பு பரவிடாம எத்தனை நாளுக்கு தான் காத்து நிறுத்தி வைக்க முடியும் சரி ஏதோ பார்க்க வந்தியே என்ன விஷயம் ஒரு லெட்டர் வந்திருக்கு சார் என்ன இது எங்க இருந்து வந்திருக்கு முத்திரையே இல்லையே இத்தனை கட்ட பொண்ணு கொடுத்து விட்ட முத்திரை இல்லாத தபாளுங்க உங்க நல்ல குணமும் பவானி மனசு எனக்கு நல்லா தெரியுங்க இது தூது இல்ல உதவிதான் தூட்டி முடிஞ்சு போச்சு அப்படியே அதை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் அப்ப நான் வரேன் சார் என்ன வரச்சொல்ல லெட்டர் அனுப்பிச்சே என்ன விஷயம் இறக்கல்லாத ஜனங்க இருக்க இந்த ஊர்ல ஏன் பிடிவாதமா இருந்துட்டு இருக்கீங்க இறக்கம் மனசுல பிடிவாதம் வெளியில அவங்க மனசுக்குள்ள வரத்தான் நான் இந்த ஊருக்குள்ள வந்திருக்கேன் உங்க நிலத்துல விவசாயம் பண்ண விடல சாப்பாட்டுக்கு வந்த பொருளை புடிங்கிட்டாங்க இனி உங்க உயிருக்கு ஆபத்து வராதுன்னு என்ன உறுதி தயவு செஞ்சு உங்க ஊருக்கு திரும்பி போயிடுங்க என் உயிர் மேல உனக்கு என்ன அவ்வளவு அக்கறை ஏன் உயிர் மேல அக்கறை வச்சவராச்சு ஓயண்டா தங்கச்சி உள்ள மேக்கத்துல அதுக்கு நேரம் சரியா போடு போடு சரி சரி ஓடா இது இப்படி வாங்க வா வா பண்ண வா அம்மா அம்மா தொட்டுக்கிட்டு இருக்கறியா ஐயோ ம் அலச்சிரனே ஏய் என்ன இருக்கறே அடே அடே என்னடி தனியா பேசறானு கூட்டிட்டு வந்தா நம்ம தலையில பேன் யார் பேன் பார்த்தாங்க உங்க தலையில ஏதாவது மூளைகள் இருக்கான்னு பார்த்தேன் உங்க அப்பனை தாண்டி மூளை இல்ல கழுவு நல்லா சரி உங்க அப்பா வராண்டி அவ எங்க இங்க வர்றான் வந்துரு வந்துரு ஓடி 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 சித்தாட முத்து கண்ணு செவத்த புள்ள சின்ன பொண்ணு சித்தாட முத்து கண்ணு செவத்த புள்ள சின்ன பொண்ணு வித்தாரம் பேசிக்கிட்டாளா அவ மாமன் கிட்ட விவரம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாளா தெரிஞ்சுக்கிட்டாளா
என்னடி மோக பம்பரம் காதல் மந்தரம் சித்தாட முத்து கண்ணு சித்தாட முத்து கண்ணு செவத்தப்புள்ளே சின்ன பொண்ணு விட்டாரம் பேசிக்கிட்டாளா அவ மாமங்கிட்ட விவரமெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாளா
வாய்ப்பிடி. நீங்க எல்லாம் பிடிவாதக்காரங்க தான் நினைச்சேன். இப்படி கொலகாரங்களா இருப்பீங்க நினைக்கவே இல்லை. உதவி செஞ்சதை எந்த முகத்தை வச்சுக்கிட்டு அடுத்தவருக்கு நான் பஞ்சாய சொல்லுவேன். பவானி செஞ்ச காரியத்தை இந்த ஊர்ல யாரும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. நீ ஏன் இன்னும் இங்கே நின்னுட்டு இருக்க? அப்பா என்கிட்ட பேசுற வரைக்கும் நான் இங்கே தான் நின்னுட்டு. பிடிவாதம் பெத்தெடுத்தா கடிவாரம் கட்டுக்கு நிக்குமா? இவருக்கு இருக்கிற வீம்பு தானே உனக்கு இருக்கும். என் பிடிவாதத்துல நியாயம் இருக்கும்னு ஊருக்கு தெரியும். உதவி செய்யறது நியாயம்தான் ஊருக்கு தெரியாதாமா? செய்யக்கூடாதுன்னு முடிவெடுத்ததே இந்த ஊர் தானே. ஊரு வேடிக்கை பாக்க என் மனசு கேட்கலம்மா. எதுட்டா பேசுற? என்ன ஆயிருக்கும்? எனக்கு ஆபத்துன்னு உடனே உங்களை அறியாம ஓடி வந்துட்டீங்கம்மா. இதே மாதிரிதான்ப்பா என்னையும் அறியாம முத்தியாவுக்கு நான் உதவி செய்யறேன். அம்மா எல்லாருக்கும் நீ அப்பாவே. என்கிட்ட மட்டும் பாக்கியம் கலத்து மேட்டுக்கு போகணும்னு சொன்ன போயிட்டு வந்த. எப்படியோ உங்க அப்பாவை நீ சமாதானப்படுத்திட்டியே. இந்த ஊருக்கு தான் இருந்துட்டு இருக்கேன். ஒரு வழியா ஊருக்குள்ள தங்கிட்டேன். என்ன ஒண்ணு இருக்கேன்? ஆமா சாமி, உங்க ஊருக்கு புதுசா ஒரு ஆள் வந்தா உதவி ஒத்தாசி இருக்காதா? இந்த காலத்துல புதுசா வர்றவால நம்ப முடியலடா. என்ன சாமி? ஆமாடா, யாரோ போன ஜென்மத்து மனுஷனா கல்லா இருந்துட்டு வந்துட்டேன்னு ஊருக்குள்ள வந்திருக்கானா? ஒரு வேடிக்கை பாத்தியா? போன ஜென்மத்துல முனிவனா இருந்து அவனை கல்லா சபிச்சதே நான் தான் ஊருக்குள்ள சொல்லிட்டு இருக்கான். நானும் அவனை பாக்கணும் தேடி இருக்கேன், கிடைக்க மாட்டேங்கிறான். நீ பாத்தியா? ஓ பாத்தனே, பாத்தியா இப்படி இருக்க? கல்லா இருந்தவனாச்சே, நல்லா பாப்பம்னு வலது பக்கமா சுத்தி வந்தேன். இடது பக்கம் வர்றதுக்குள்ள ஆளை காணா. என்னடா சொல்ற? ஆமா சாமி, ஆச்சரியமா போச்சு. நான் சுத்தி சுத்தி பார்த்தேன், கடைசியில பார்த்தா வர்றேன் அப்படின்னு ஒரு குரல். திரும்பி பார்த்தா நடந்து போய்கிட்டே இருக்கிறான். அதிசயமா தான் இருக்கு. ஏண்டா இப்ப அவன் எங்கடா பாக்கலாம்? சாமி ஆளை பாத்துட்டீங்களா? போன தெரிஞ்சல கல்லா இருந்து வந்து ஆசாமி பாக்கணும்னு சொன்னீங்களே. என்ன சாமி செய்வேன்? அம்மன் காட்டின வழி அம்பாலா ஏமாத்து சொன்னா? சாமி நீங்க சொன்ன மாதிரி மூணு தடவை முங்கி எழுந்திருச்சேன். திடீர்னு ஒரு பொண்ணு வந்து என்ன கல்லா இருந்தா இப்ப மனுஷனா மாறி இருக்கிற அப்படின்னு சொன்னா. அம்மன் காட்டின வழி இதுதான் போல இருக்குது. அந்த பொண்ணு பின்னாடியே போயிட்டேன். பேஷ் ரொம்ப லட்சணமா இருக்குடா. சாமி சொல்ல வந்த விஷயத்தை மறந்துட்டேன. உங்க பொண்ணு கஸ்தூரி இடுபொழியால துடிச்சிட்டு இருக்கு. கஸ்தூரி கஸ்தூரி கஸ்தூரி. என்னடா சவிக்கியம்மா, ஊருக்குள்ள ஒண்ணு நடக்குதுன்னா அத பிரத்யாத்த சொல்லாட்டி உங்களுக்கு தூக்கமே வராதா? அங்க போறது வரைக்கும் என் பொண்ணு எப்படி பொறுத்துட்டு இருப்பான்? யோசிக்காதீங்க சாமி, இங்கிலீஷ் வைத்தியம் தெரிஞ்சவங்கதான் உசுறு காபத்து இல்லாம குழந்தை எடுக்க முடியும். ரொம்ப பொண்ணு உண்டு. செத்த குழந்தைக்கு பக்கத்தாப்புறது பாத்துக்கோ. நான் வைரமுத்து ஆத்து வெல்வண்டியை கேட்டு வச்சு வந்துடும். ஐயோ மாமா நீங்க இருங்க.
வரமாட்டாரு. நெருங்க விட மாட்டேங்கிறாங்களே. எதுக்கு நெருங்கணுமா? ஒண்ணும் தெரியாத மாதிரி காப்பாளுங்க.
அங்க வாயேன் எதுக்குன்னு சொல்றேன். விடுங்க, நாலு நாள் ஆச்சு தண்ணி ஊத்தி வாழைமரம் வாடி கிடக்குது. அதான் வச்ச வந்த இடத்துல வளர்ந்துட்டு இருக்குல்ல, இன்னும் சைடுல கண்ணு வருதான்டா கண்ணும் கருத்துமா பாத்துக்கணும். मुझे கழுத்துல தொங்குறான்டா ஐயோ நான் பாக்குறேன் அங்கடா பாக்குறேன் பையன் பரா பாக்குறதுக்கு 20 பைசாவா எட்டனா இருக்குது நிதானமா ரெண்டரை தடவை பாத்துடா போ அப்ப நீ வீட்டை பாத்துக்க நீ கம்ப்ளீட்டா பாத்துக்க போயிரு நீ மதுவாடா கண்ணுக்குட்டி அங்கதான்டா இருக்கும் பாடா ஒரு மாதிரி அரிப்பு போயிட்டான் கண்ணுக்குட்டிக்கு ஆறு கால நாலாவது தடவை நிக்கிற கண்ணுக்குட்டி கழுத்தை எல்லாம் போய் பாக்க போறான் கால காணமே அடி வாங்கி வர போறான் நான் உன்கிட்ட ஒன்னு கேக்கிட்டுமா எப்ப கேப்பேன்னு காத்துட்டு என்ன வேணும் நீங்க போன ஜென்மத்து ஆள் தானா உங்க வீட்ல முருகமரம் இல்லையா எதுக்கு தூக்கு மாட்டி தொங்குறான் என்ன உங்க அப்பனும் தம்பியே போற நீயும் தம்பியே போற நான் போன ஜென்மத்து ஆள் இல்ல இந்த ஜென்மத்து ஆள் தான் என்னன்றேன் சத்தியமா சத்தியமா ஒருத்தி இந்த காலத்துல இருந்து போன ஜென்மத்து ஆளுன்னு சொன்னா நம்பலாமா அப்பா இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு நீங்க போன ஜென்மம்னு சொன்ன உடனே எங்க திடீர்னு தள்ளா போயிடுவீங்கன்னு பயந்துகிட்டு இருந்தேன் सूमा निक्रियाकूड़ा उड़नेगन नाला कटिक नरंद
தங்கிறதுக்கு பொண்ணோட ஒரு மாமனார் வீடு கிடைச்சது. கொஞ்ச நாள் கிளம்பிட்டு இருந்தேன், அங்க ஒரு சின்ன தகராறு, அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டேன். இனிமே தங்கல் இங்கதான். தம்பி அது யாரு? அதானே வைத்தியர் மருமகளா? புளியம்பட்டில இருந்து அரிசி மளிகை சாமான இதெல்லாம் எப்படி வருதுன்னு கேட்டீங்களே? ஆமா, அத்தனையும் அனுப்பி வைக்கிற புளியம்பட்டி மைனர் இவன் தான். ஒரிஜினல் ஒரிஜினல் நாட்டா. நாங்க ரெண்டு பேரும் மெட்ராஸ்ல ஒன்னா படிச்சோம். இவனுடைய தைரியம் தான் தாத்தா, நான் ஜல்லிக்கட்டுக்கு மைனரா போனேன். அப்படிங்களா? தம்பி தங்கச்சி சாப்பிட குடிச்சு மைனர் நீங்களும் வாங்க. அப்பாடா அந்த வைத்திய வீட்டுல கேப்ப கூழு கேப்ப கனி நீங்கினா சோழா கஞ்சி, இத சாப்பிட்டு சாப்பிட்டு வெறுத்து போச்சு. பட்டணத்து சாப்பாடு சாப்பிடறப்பா. சரிடா, இன்னைக்கு ஒரு சேஞ்ச் இருக்குமேனு கேப்பர் எட்டு போட சொன்னேன். வைத்தியம் வீடே தேவையில்ல. ஏன் உன் கண்ணு கலங்குது? மனசுல இருக்கிற கலக்கம் கண்ணுக்கு வந்துடுச்சு. ஏன் வீணா மனசு போட்டு குழப்பிக்கிறேன்? இப்ப என்ன நடந்துடுச்சுன்னு வேதனைப்படுற? உங்களுக்கு வேலைக்காரனா இருக்கிறதுனால முத்தையாவுக்கு உதவி செய்ய யாரும் முன் வரல. உங்க தங்கச்சிங்கிறதுனால கஸ்தூரியோட உயிரை காப்பாத்த விடல. இவ்வளவு பிடிவாதமா இருக்கிற இவங்களுக்கு மத்தியில நம்ம ரெண்டு பேரும் எப்படி சேர்ந்து வாழ போறோம்? எத்தனை நாளுக்கு தான் ஒரு கை அடிச்சுக்கிட்டே இருக்கும், அதுவும் சக்தி இழந்து ஓஞ்சு நிக்கிற நாள் வரும். அப்போ இந்த ஜனங்களோட மனசு மாறும்னு இன்னும் நீங்க நம்புறீங்களா? ஆமா, பாரத்தை ஏத்தி வச்ச வண்டிக்காரனே இழுக்க முடியாம மாடுபடுத்திட்டா பதறி குதிச்சு மாட்டை தூக்கி விடுறது இல்லையா? இந்த ஊருக்காரங்களுக்கு நான் என்ன குடும்பம் பண்ணிட்டேன்? ஒரு மனுஷனை மனுஷனா மதிக்காமலா போயிடுவாங்க? பவானி என்ன அமைதி ஆயிட்டு? நீங்க சொன்ன மாதிரி அப்படியே ஒரு நாள் வந்தா அத நினைச்சு பார்த்தேன். அஞ்சாறு ஊர்க்காரங்க ஒன்னா கூடி சிங்காரம் செஞ்ச சொம கூட தெரியாம எங்க ஊர் கோவில்ல மங்கள சத்தம் கேட்டேன். நிகழ் தருமோ
குரதமோ முல்லை சரமோ மூன்று கனியோ பிள்ளை தமிழோ கண்ணினி அம்மா நீ கொடுத்த உயிருக்கு இந்த பணம் பெருசு இல்ல அவசியம் இத வாங்கிக்கணும் வேண்டாமா எங்க அப்பா இந்த ஊர்ல நிறைய கடன் பட்டிருக்காரு எங்க கடன் கழியட்டும் நான் வரேம்மா தம்பி உடம்பு எப்படி இருக்கு நல்லா இருக்குங்க ஆ எப்படியோ மறுபுறவு எடுத்துட்ட மாதிரி கடவுள் காப்பாத்திட்டான் ஏன்ன ஆளாத குடும்பத்து பொண்ணுகிட்ட வைத்தியம் பண்ண விஷயம் காதும் காதும் வச்ச மாதிரி அப்படி அடங்கி போச்ச அதானே ஒண்ணு புரியல என்ன வேதாச்சலம் தங்கச்சி வீடு பையன் பொண்ண கட்டிக்க போறவன் பஞ்சாயத்துக்கு வர முடியுமா கண்ண கட்டிக்க வேண்டியதான் வானே இப்படி வந்து உடம்புல இந்த விஷயத்தை முடிச்சிட்டீங்களே அப்புறம் பயப்படணும் இப்ப உடம்பு எப்படி இருக்கு உங்களை பார்த்து நன்றி சொல்ல தேடிட்டு இருக்கு வைத்தியத்துக்கு நீங்க ஃபீஸ் வாங்கலாமே ஃபீஸ் எவ்வளவு தர போறீங்க என் உயிரை காப்பாத்தனத்துக்கு ஊதியமா என் இதயத்தை கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன் வழுக்கி விழுந்துற போற குட்டி வந்தேன் நீ அடி தங்க கட்டி உமாம நீலே சாஞ்சிருந்தா நேரம் தெரியாது பவானி இப்படி எவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்க போற எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு இப்பதானே வந்தோம் அது அந்த வண்டிக்காரன் நம்ம அன்புக்கு தாலாட்டு பாடுற சுகத்துல நீ தூங்கிட்ட போல இருக்கு அதான் உனக்கு நேரம் தெரியல இல்ல உங்க நெஞ்சில காது வச்சு நம்ம கல்யாணத்துக்கு தேதி கேட்டேன் சொல்லுவீங்கன்னு காத்துக்கிட்டே இருந்துட்டேன் பவானி இன்னைக்கு இந்த ஊர் மக்களோட அன்பை நான் வாங்குறேனோ அன்னைக்கு தான் நம்ம கல்யாண தேதி குறிக்கப்படும் அது வரைக்கும் ஆபத்துக்கு மத்தியில தான் நம்ம அன்பு வளர்ந்துகிட்டே இருக்கணும் நீருக்கு விளக்குமான காத்துட்டு இருக்க போறீங்களா நான் பாத்துக்கிட்டு இருக்கிறது கிழக்கு தான் நிச்சயம் நம்பிக்கை ஒளி தெரியும் இந்த ஊர்ல ஒருத்தர் மனச கூட அவன் வழிக்கு மாத்த முடியாதுன்னு சொன்னதுக்கு என் மக மனச மாத்தி என்ன பழி வாங்க நினைச்சிட்டியா ஐயா இதுக்கு பரிகாரம் வெகு தூரம் இல்லடா போ நான் சொல்றத கேளுங்க என்னடா கேக்குறது அடிங்க அடியோ
தலகுனியை வச்சதுக்கு வாய் விட்டு சிரிக்கணுங்கறியா? ஒரே பொண்ணு செல்லம் கொடுத்து வளர்த்தம் இல்ல, தவம் இருந்து பெத்ததுன்னு மனம் போல சிரிய விட்டமே, அதுக்கெல்லாம் இப்ப பேரெடுத்து கொடுத்துருச்சு பாக்கியம். புரியற மாதிரி சொல்ல, என் நா கூசுது. ஊருக்கு ஆகாதவனோட பழகி என் மானத்தை சந்தி சிரிக்க வைக்கும் நான் கொஞ்சம் கூட நினைக்கிறேன். பாக்கியம், உன் மகளுக்கு நான் நாள் குறிச்சு மேலம் கொட்ட வரைக்கும் இந்த வீட்டு வாசப்படியை தாண்டி பவானி எங்கேயும் போகக்கூடாது. உங்களை யாரும் பார்க்கல, வாங்க. அட நம்ம புளியம்பட்டி மைனர், வாங்க வாங்க. என்ன கழிச்சமா? பரவாயில்லையா, ஒரு கும்பலே சேர்ந்துல உடம்ப புடிச்சு விட்டு இருக்குது. இவனுங்க போய் சமாளிச்சுட்டு இருக்கான். நானா இருந்திருந்தேன்னா என் சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் சொல்லி அனுப்பிச்சிருக்கணும். அவங்க எல்லாம் வேற தங்கி மழையும் பெஞ்சு மனசில்லாத ஜனங்க இருந்து என்ன பண்றது? எங்க அப்பா செய்த பாவத்துக்கு ஆளான ஜனங்களோட சாபத்துக்கு ஆளான இந்த நிலம் என்னுடைய செபதத்தையாவது முடிக்க உதவட்டும். என்னடா பெரிய சாணக்கே சபதம் போட்டுட்ட? டேய், அந்த வேதாச்சலம், உன் நிலத்துல ஒரு நெல்மணி கூட பயிர் செய்ய முடியாது, இந்த ஊர்ல ஒருத்த நெஞ்சில கூட இடம் பிடிக்க முடியாதுன்னு சொன்னார். அதை பொய்யாக்கணும்னா என் நிலத்தை எல்லாம் பிரிச்சு கொடுத்தாரு. இந்த மணிக்கம் சாரோட இருந்து இந்த வேலைகள் பூரா நீதான் கவனிச்சுக்கணும். என்னங்க நம்ம சன்னாசி பொண்டாட்சி செல்லமா நம்ம பவானிய பத்தி ஏதோ சொன்னாலே அது ஒண்ணும் இல்லாத பத்தி எல்லாம் இந்த ஊர்ல ஒன்பதா பேசுவாங்க. உன் வேலைய பாரு. எதுக்கும் சாயங்காலம் ஒரு தடவை அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறங்க. வாங்க அண்ணே, வாங்க வாங்க. மச்சான் மீனாட்சி, உங்க அண்ணனுக்கு சேர்த்து ரெண்டு வேலையா போடு. சரிங்க. இருக்கட்டும்மா, எத்தனை நாளைக்கு தான் நமக்குள்ளேயே இலை போட்டுக்கிறது? சொந்தங்களுக்கு சேர்த்து போட வேணாமா? ஆமா ஆமா, அதுக்கு தான் நானும் தள்ளி போட்டிட்டு வர்றீங்களே. அதான் இப்ப வந்துட்டேனே தங்கச்சி, இந்த மாசத்துக்குள்ளயே ஒரு நல்ல நாள் பார்த்து முகூர்த்தம் வச்சுக்கலாம் நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? இத போய் கேட்கணுமானே, பவானிய எப்ப எங்க வீட்டு கூப்பிட்டுக்க போறவனு காத்துக்கிட்டு இருக்கோம். அம்மா, எனக்கு ஒண்ணு இப்ப கல்யாணத்துக்கு அவசரம் இல்ல. இல்லப்பா, என்ன அப்படி பேசுற? மச்சான் முடிவெடுத்துட்டாரு, தள்ளி போட முடியுமா? அதுக்காக ஊர் அறிஞ்சு ஒருத்தரோட பழகின பொண்ண என் தலையில கட்டி வச்சு வேடிக்கை பாக்கணுமா? நான் ஒண்ணு பவானிய கல்யாணம் பண்ணிக்க முடியாதுமா? மச்சான், நீங்க ஒண்ணு பரவாயில்ல மாப்பிள்ள, வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் வற்புறுத்தி பிரயோஜனம் இல்லை. சீக்கிரம் பத்திரிகை அனுப்புறேன், கல்யாணத்துக்கு வந்திருக்கு. பர என்னங்க, நம்ம பொண்ணோட பழக அவனுக்கு என்ன தைரியங்க? இதெல்லாம் சும்மா விடக்கூடாதுங்க. என்னன்னு சொல்லுங்க, நாங்க பாத்துக்கிறோம். அவன் இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதி இருக்காது. அன்னைக்கே சன்னாசி சொன்னானுங்க, பூரான எடுத்து மடியில வச்சுக்கிட்டோம், அதை எடுத்து எரியணும் இல்லைன்னா அடிச்சு கொள்ளணும்னு சன்னாசி சொன்னானுங்க. ஏ முத்து, சன்னாசிய என்னை வந்து பார்க்க சொல்ல. சரிங்க ஐயா. வாங்கப்பா.
இன்னும் பரப்பில்லையா? சீக்கிரம் பரப்புங்கம்மா, அவங்க பசியோட காத்துட்டு இருக்க போறாங்க. இதோ பரப்பிட்டேன்ப்பா. உங்க அப்பா வந்தா ராஜம்மா வீட்ல விதலலுக்கு சொல்லிட்டு வர போறேன்னு சொல்லிடு. மறந்துடாத. பரட்டுமா? என்னங்க நீங்க குளிச்சிட்டு வரதுக்குள்ள நான் ராஜம்மா வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்தறேங்க. விதலலுக்கு தானே? ஆமாங்க. மாரிமுத்து வாங்கிட்டு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். அப்படியே சரிங்க. மணிக்கா இப்படி வா. நீ சீக்கிரம் போ, நான் அப்புறமா வரேன். என்னங்க குளிக்க போறனா? போறேன் போறேன். மாணிக்கு எங்க போறோம்? அதுவா அண்ணன் வீட்டுக்கு பலகாரம் கொடுத்து வச்சிருக்கேங்க. சரி சரி சீக்கிரமா குளிச்சிட்டு வாங்க. என்ன டீ மட்டும் தனியா உட்கார்ந்திருக்கற? உங்க அண்ணா அவங்க எல்லாம் எங்க போயிருக்காங்க? புத்தைய தாத்தாவ புளியம்பட்டிக்கு அனுப்பிச்சிட்டு அண்ணனும் மைனரும் சாயந்தரம் வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. சரி சரி டிஃபன் எடுத்து வந்திருக்கேன், சாப்பிடலாம் வா. ஊட்டட்டும் வீட்டை பகைச்சு உன்னோட வாழ வேண்டிய நிலைமை ஏற்பட்டா அப்ப என்னால முடிஞ்ச சீதனம் உனக்கு என்ன கொடுக்க முடியும் தெரியுமா? இந்த அழகான கூந்தலுக்கு எங்க ஊர்ல இருக்க பூவெல்லாம் பறிச்சுட்டு வந்து சீதனமா கொடுக்க போறேன். நீ தொடுத்துக்கிட்டே இரு, நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். இந்த கூந்தலுக்கு ஒரு பொண்ணு ஆசைப்பட்டா பெத்தவங்களுக்கு பொறுக்கல, எவனையும் ஒருத்தர் எழுத்துட்டு வந்து கட்டி வைக்க தான் பாக்குறாங்க. பூவ தல நிறைய வச்சுக்கணும், ஆசைய மனசுல வச்சுக்க யார் விடுறா? என்னடி ஆளாளுக்கு ஒவ்வொண்ணு பேசிக்கிட்டு முடிஞ்சுதா? பவானி மாப்பிள வந்திருக்காரு, வாமா வாமா. அம்மா எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாமா. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, என் ராஜாத்தி இல்ல அம்மா சொல்றத கேளுமா. அப்பா மனசு சங்கடப்படக்கூடாது. என் மனசு பத்தி யாரும் கவலைப்படல இல்லம்மா. எங்களுக்கா கவலை இல்ல, நீ நல்லா இருக்கணும், ஊர் மெச்ச வாழணும்னு தானே பெத்தவங்க நாங்க ஆசைப்படுறோம். அதுக்காக எனக்கு பிடிக்காத உன கட்டிக்கணுமா? மாட்டேன் போமா. பாக்கியம் இத வந்துட்டேங்க. பிடிவாதம் பிடிக்காதம்மா, நீ வந்து பாரு, உனக்கு பிடிக்கலன்னா நீ வேண்டான்னு சொல்லிடு. வாமா ராஜாத்தி இல்ல எந்திரிமா. மாப்பிள்ள இனி வந்து பாரு பாருடினா. பொண்ணு வந்துருச்சு பாருங்க புளியம்பட்டி மைனர. அம்புட்டு சொத்துக்கு ஆண்டவன் ஆளை கொடுத்தது இந்த ஒரே பொண்ணத்தான். நீங்க சம்மதம் கொடுத்துட்டீங்கன்னா சொல்ல என்ன மாமா இருக்கு? அம்மா ஊர் ஜனங்க அம்புட்டு பேருக்கும் புளியம்பட்டிக்கார மொத சம்பந்தம் இது. உங்க பொண்ணு வச்சுக்காக்க எனக்கு காடுகிற ரொம்ப இருக்கு. அப்புறம் இன்னைக்கு சாயந்தரமே நாளை குறிச்சிருவோம். பொண்ணுகிட்டையும் ஒரு பேச்சு கேட்டுக்குங்க. பாக்கியம் பவானி என்னம்மா சொல்ற? அப்பாவ மீறி நான் என்னம்மா சொல்றது? என்னங்க பொண்ணு சம்மதம் சொல்லிட்டான். அப்புறம் என்ன மாப்பிள்ள முடிச்சிருவோம். ஏ மாரிமுத்து ஏம மணி ஐயர பார்த்து உடனே வர சொன்னு சொல்லி கூட்டிட்டு வா. அவசரப்படாத, அவன்
என் மச்சான் வேதாச்சலம் பண்ண மடக்கனா இவன் என் பையனை கைக்குள்ள போட்டுக்கிட்டான். ஊருக்குள்ள இவங்களுக்கு அனுதாபப்படுற நிலை உண்டாயிருச்சு. இனிமே முடிவு பஞ்சாயத்து போக கூடாது. என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. காதோட கேட்டு காரியத்தை கச்சிதமா முடிச்சிடறோம். இவங்க எல்லாம் நம்ம ஆளுங்க தானே? ஆமாங்க. நமக்கு வேண்டிய பொண்களுக்கு கூலியை கொடுத்து நம்ம ஊர் வழக்கத்தை பஞ்சாயத்து இல்லாம முடிச்சிடு. உள்ளே போனதும் அவளை கையப்பிடிச்சு இழுத்துட்டு வந்து இந்த பொண்ணுங்க கிட்ட ஒப்படைச்சிரு. நீ போய் நம்ம சன்னாசி உத்தந்தி கிட்ட சொல்லி இந்த விஷயத்தை ஊர் ஊரா பரப்ப சொல்லு. சரிங்க. நம்ம வீட்ல உப்பு போட்டு செஞ்ச பலகாரத்தை குப்பை தொட்டியில ஒட்டவன அவங்க அம்மா கொடுத்து அனுப்பிச்சான். அப்பா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கப்பா. என்னத்தா கேக்குறது? பாத்தீங்களா, என் பையன் கைய பிடிச்சு எடுத்துட்டு வந்திருக்கா இந்த பொண்ணு. இதெல்லாம் இந்த ஊரு கேவலம் இல்லையா? இதெல்லாம் பாத்துட்டு இருக்க மாட்டோம் சரோஜா. இழுத்துட்டு போங்க. இந்தாடி பவானி கொண்டு போறீனா? ஜல்லிக்கட்டுக்கு வந்தப்பவே உங்களை பார்த்து கூட்டிட்டு வரணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீங்க கொண்டாமா. அம்மா ஊருக்கார பொண்ணுங்க இவ்வளவு பக்குவமா பலகாரம் செய்ய மாட்டாங்க. அது அவங்க அம்மா கூடவே இருந்து எல்லாம் பழகிக்குச்சு. அப்ப நான் காத்து கொண்டேன். சரி, மாப்பிள்ளைக்கு வேற என்ன பிடிக்கும்? மாடு பிடிக்கிறது தான். எந்த ஊர் ஜல்லிக்கட்டுனாலும் அங்க மல்லு கட்டி நிக்க போயிடுவேன். வெளியில பெரிய கூச்சலா இருக்கு. அதான் என்னன்னு எனக்கும் தெரியல. மாரிமுத்து ஐயா, என்னடா வெளியே ஒரே சத்தமா இருக்கு? அத சொல்றதையா வந்த? நம்ம பழைய பொண்ணையா நாளைக்கு தூர பொண்ணு இல்லீங்க? யார் அந்த டாக்டர் பொண்ணா? ஆமாங்க. அத அந்த வீடு பத்தி எரிஞ்சதுல ஆகலைங்க. இன்னும் உசுரடா இருக்கு. இப்ப அந்த பொண்ணுக்கு என்ன? நம்ம வைரமுத்தையா மாந்தோப்பு கொட்டடியில உங்க தங்கச்சி பையன் மாணிக்கத்துக்கிட்ட அந்த பொண்ணு ஏதோ தப்ப நடந்துருச்சுங்களா? அப்படியா? ஆமாங்க, ஊர் கேவலப்பட்டு போச்சுன்னு நம்ம ஊர் வழக்கப்படி பொண்டுகள் எல்லாம் கூடி அந்த பொண்ணோட முடிய வெட்டுறதுக்கு ஓடிக்கிட்டு சொல்ற பெரிய மனுஷன் இருக்கான், சலிக்காம உழைக்கிற உழைப்பாளிக இருக்காங்க, சொல்லுக்கு கட்டுப்படுற குடியானவங்க இருக்காங்க. ஆனா இந்த பொண்ணு உங்கள ஒரு சகோதரியா நினைக்க ஒரு மனுஷன் இல்லையே. பெரியவரே, உங்க சொல்லுக்கு இந்த ஊரே கட்டுப்படும். அந்த சொல்லால இவங்க இதயங்கள் எல்லாம் நஞ்சாக்கிட்டீங்க.
இவங்க எல்லாம் திருந்தணுங்கிறதுக்காக என் தங்கச்சி நேத்து கடந்து கொடுத்துருதான் நினைச்சுக்கிறேன். சந்தோஷம் தானே? காத்த விதைச்சா புயல தாம்ப அறுவடை செய்யணும். மடத்தனமா எதையும் பேசாது. இல்லைங்க, அவ உங்களுக்கு மட்டும் புத்திசாலி. அவமானத்தாலுந்திர நீங்க எவ்வளவு அனுபவிக்க போறீங்கிறத அவகாசம் உட்காந்து எண்ணி பாருங்க. பாத்தியா? அப்ப ஊருக்கு புறப்பட்டு போறதா முடிவு பண்ணிட்டீங்களா தம்பி? ஆமா தாத்தா, வேதாச்சலத்துக்கிட்ட போட்ட பந்தயத்துல நான் தோத்துட்டேன். வாழை இருந்த வீட்டை எரிச்சிட்டாங்க, ஆழ இருந்த நிலத்தை பிரிச்சு கொடுத்துட்டேன். மானமும் பறி போயிடுச்சு, மிஞ்சி இருக்கிறது எங்க உயிர் தான். அதையாவது எடுத்துக்கிட்டு நாங்க ஊருக்கு போறோம். தம்பி, நானும் உங்களோட ஊருக்கு புறப்பட்டு வரேன். நாங்க ஊருக்கு போய் ஒரு வழி பண்ணிக்கிட்டதும் உங்களை கூப்பிட்டுக்கிறேன். தம்பி, பட்டி படுக்கைகளை எடுத்துக்கலையே? வரும்போது கொண்டு வந்ததெல்லாம் தான் போச்சு, இங்கிருந்து கொண்டு போக எங்களுக்கு எதுவுமே வேண்டாம். வெளியூருக்காரங்கிறதுனால எனக்கு திசை தெரியல. நீ சொன்ன மாதிரி நான் பார்த்துக்கிட்டு இருந்தது மேற்குதான். அஸ்தமனத்து உதயம்னு நினைச்சிட்டேன். அதனால இருட்டுறதுக்கு முன்ன நான் புறப்படுறேன். நீங்க சொன்னபடி உங்க நிலத்தை நிலமில்லாதவங்க பேர்ல பிரிச்சு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். எங்க மேல தீராத வெறுப்போடு இருக்கிற இந்த ஜனங்க கிட்டே எங்க நிலத்தை பாத்துக்கிற பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டு போறேன். இனிமே உங்களுக்கு இந்த ஊர்ல இருக்கிற பூக்களை பறிக்கிற வேலை இல்லை. எனக்கு தொடுக்க கொடுத்து வைக்கல. எங்க போறீங்க? ஏன்பா அக்கிரமக்கார குடும்பத்தை
இந்த ஊரை விட்டே அம்ச்சிட்டோங்கற திருப்தியில புறப்பட்டீங்களா? நீங்க எல்லாரும் கேளுங்க. இத விட்டு போறவங்க இந்த ஊருக்கு செஞ்ச கொடுமைகளை நானும் கொஞ்சம் நினைவுபடுத்துறேன். சொந்த மகனை யோகியனாக்க அடக்கல வந்த பெண்ணோட அழக முடிவெட்டி அலங்கோலப்படுத்துற எங்க அப்பாவுக்கும் ஊர்ல பெரிய மனுஷன் பேர் சொல்லி கூப்பிடுறீங்க. அவருடைய யோகியதை நினைச்சு பார்க்க இங்க யாருக்குமே நேரம் இல்ல. இந்த ஊர்ல வாழ முடியாதுன்னு பொறுப்பிட்டு போறவங்களே கொடுமைக்காரங்கன்னு நியாயம் பேசி அவங்க நிலத்துல நெல்லு தூவ விடாம தடுத்து நிறுத்திட்டோம். நாமெல்லாம் நியாயம் தெரிஞ்சவங்க, அவங்க கொடுமைக்காரங்க இல்லையா? யாரோட உயிருக்கு ஆபத்துனாலும் பதறி துடிச்சு வீடு தேடி ஓடி வந்து நோய விரட்ட காவலா இருந்ததுக்கு அவங்கள ஊரை விட்டே விரட்டி பெருமை தேடிட்டீங்களே. இனி உங்க வீட்டுகள்ல வேற அரிசிக்கு நெருப்பு, அவங்க விட்டுட்டு போன வேதனைகள்ல இருந்து எடுத்துக்கணும். காக்காக்கு சோறு வச்சு சாப்பிடுறத தர்மம்னு நினைக்கிற நாம ஆகாதவங்களுக்கு வந்த அரிசி பருப்ப அடிச்சு புடுங்கி அவங்கள பட்னி போட்டு வேடிக்கை பார்த்தோமே, நாமெல்லாம் தர்மம் தெரிஞ்சவங்க, அவங்க அக்கிரமக்காரங்க. நம்ம ஊரை விட்டு போனவங்க சும்மா போகல. தனக்கு சொந்தமான நிலத்தை எல்லாம் நிலமில்லா அந்த ஊர்க்காரங்க ஒவ்வொருத்தருக்கும் பிரிச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க. இந்தாங்க அடிச்சு விரட்டப்பட்டவங்க நிலத்தை எல்லாரும் எடுத்து அனுபவிங்க. உங்க மனசு தொட்டு சொல்லுங்க, நாம செஞ்ச கொடுமைகளுக்கெல்லாம் எதிர்த்து பேசாம பொறுமையா இருந்தவங்கள வீட்டுக்குள்ளேயே கருகி சாகுட்டும்னு தீ வச்சு எரிச்சு நடுத்தெருவுக்கு கொண்டு வந்துட்டீங்களே. நீங்கெல்லாம் யோகியமானவங்க, அவங்க அநியாயக்காரங்க இல்லையா? இல்லையா? உங்க துயரத்தை போக்க நான் மகனா இருக்கேன்னு சொல்லி பாசத்தோட பணம் அனுப்பிட்டு இருந்தாரு. அந்த கொடுமைய நீங்க இந்த ஊருக்கு எடுத்து சொல்லலையா? காடா கிடந்த நிலம் எல்லாம் வீதி போட்ட வீடா மாறிக்கிட்டு இருக்கு. பள்ளம் படுகுழி எல்லாம் வெள்ளாமைக்கேத்த விவசாய நிலமா மாறிடுச்சு. அன்னைக்கு இருந்ததை இன்னைக்கு பார்க்க முடியாம காலம் எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு இருக்கு. அந்த காலத்தாலேயே மாத்த முடியாத வெறி பிடிச்ச பகையை வச்சிட்டு இருக்கிற நீங்களும் இந்த பொன்னகரத்துல மனுஷங்களா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. காலையில கடிச்சு குதிரை சண்டை போட்டுக்கிற நாயக கூட சாயந்தரம் வாலாட்டிட்டு கூடி விளையாடும். ஆனா அதை விட கேவலமான பிறவிகளா இருக்கிற நீங்களும் மனுஷங்கான வெளிய சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கீங்களே.
இவங்க எல்லாம் அவங்க மனசை மாத்திட்டாங்க. உங்களை ஊருக்கு கூட்டி போக தான் வந்திருக்காங்க. தம்பி, எங்களை மன்னிச்சிருப்பா. நாங்களும் உங்ககிட்ட ரொம்ப அநியாயமா நடந்துட்டோம். அத மறந்துட்டு எங்களோட ஊருக்கு வாப்பா. ஊர்க்காரங்க எல்லாம் முழு மனசோட கூப்பிடுறாங்க. வாங்க. பவானி, ஊருக்காரங்க எல்லாரோட மனசு மாறி பிரயோஜனம் இல்லை. ஒரே ஒருத்தரோட மனசு மாறணும். அது உங்க அப்பாவோட மனசு. ராஜா, உன்னை கொடுமைக்கார மகன் சொல்லி நாங்க தான் உன்னை கொடுமைப்படுத்திட்டோம். என்ன மன்னிச்சிருப்ப. நான் தான் உங்ககிட்ட தோத்துட்டேன். இந்த ஊர்க்காரங்க மனசுல எல்லாம் இப்ப நீ குடி வந்துட்டேன். இனிமே நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வாழ்வோம். வா பாப்பா. என்னடா பாத்துட்டு இருக்க, தம்பிய தூக்குங்கடா. வாங்க.